டிஎன்பி சிமெண்டாரின் அன்பு வணக்கங்கள். பள்ளி பாட புத்தகத்திலிருந்து முக்கியமான பொதுறு துணுக்குகளை டிஎன்பி சிமெண்டார் உங்களுக்காக உரிய விளக்கத்துடன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 12th பாட்டனி புக், அதாவது தாவரியல் புத்தகத்திலிருந்து முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 11th 12th புக்கெல்லாம் நம்ம படிக்கணுமா டிஎன்பிசிக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய அதுக்கு தகவல்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டும். குரூப் 4 லெவலுக்கு முழுமையாக 11th 12th புக்கை படிக்க தேவையில்லை. இருந்தாலும் 11th 12th புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பாக்ஸ் மற்றும் புத்தக ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களை படிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க தகவல்களும் பின்னாடி ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக அவசியம். எல்லாமே முக்கியமான தகவல்கள், அதனால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஸோ அந்த வகையில் 12th பாட்டனி புக்கில் ஒரு 2 தகவலை நம்ம பார்க்கலாம். முதல் டேபிள் வந்து பாக்டீரியங்களால் தாவரங்களுக்கு உண்டாகும் நோய்கள். ஸோ இப்போ இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்க போகிறாங்க, எந்த தாவரம்னு கொடுத்துருக்க போகிறாங்க, அந்த நோயோட பெயர் கொடுத்துருப்பாங்க, அந்த நோய்க்கு காரணமான பாக்டீரியா. ஸோ மனப்படம் பண்ணுறது நெல்லில் வெப்பு நோய் எதனால் உருவாகுதுன்னு கேட்டால் சாந்தோமனஸ் ஒரைசே அப்படின்னு மனப்பாடம் பண்ணணும். ஆப்பிள் தாவரத்தில் தீ வெப்பு நோய் உருவாக காரணமான நோய் பாக்டீரியா எர்வினியா அமைலோ ஓரோ. சொல்லும்போதே பாக்டீரியா அப்படின்னு சொல்லி படிக்கணும், நோய்க்கான காரணம் சொல்லாமல் படிக்கும் பொழுதே அப்படி படிச்சுனா தான் நல்லது, ஏன்னா மறந்து போகும், பாக்டீரியாவாக வைரஸான்னு மறந்து போகும். ஆப்பிள் தாவரத்தில் தீவெப்பு நோய் உருவாக காரணமான ஏற்பட காரணமான பாக்டீரியா எர்வினியா அமைலோ ஓரோ. கேரட் தாவரத்தில் மென் அழுகல் நோய் உருவாக காரணமான பாக்டீரியா எர்வினியா கேரட்டோ ஓரா. அடுத்தது எலுமிச்சை தாவரத்தில், அதாவது சிட்ரஸ் வகை தாவரங்களில் எலுமிச்சை திட்டு நோய், சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிற நோய் உருவாக ஏற்பட காரணமான பாக்டீரியா சாந்தோமோனஸ் சிட்ரி. அடுத்து பருத்தி தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோண இலை புள்ளி நோய் தோன்றுவதற்கு காரணமான பாக்டீரியா சாந்தோமோனஸ் மால்வாசி ஏரம். உருளைக்கிழங்கு தாவரத்தில் வளைய அழுகல் நோய் உருவாக காரணமான ஒரு பாக்டீரியா கிளாவிபாக்டர் மிட்சிகேனன்சிஸ் துணை சிற்றினம் செபிட்டோனக்சிஸ், அதாவது கிளாவிபாக்டர் மிட்சிகேனன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவில் அதில் ஒரு துணை சிற்றினம் இன்னொரு பாக்டீரியா இருக்குது, அதுதான் என்னது செபிட்டோனிக்சிஸ், அதுதான் உருளைக்கிழங்கு வளைய அழுகல் நோய் ஏற்பட காரணமான ஒரு பாக்டீரியா. அடுத்து உருளைக்கிழங்கில் படைப்பு நோய் ஸ்கேப், உருளைக்கிழங்கில் படைப்பு நோய் உருவாக காரணமான பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் ஒரு 7 தாவரங்கள் இருக்குது, 7 தாவர நோய் இருக்குது, அதுக்கான காரணமான பாக்டீரியாங்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஹெட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்டீரியாங்களால் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 நோய் தான் கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கலாம். செம்மறியாடுகளில் ஆந்த்ராக்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் அடைப்பான், செம்மறியாடுகளில் ஆந்த்ராக்ஸுங்கிற ஒரு நோய் உருவாக காரணமான பாக்டீரியா அப்படின்னு கேட்டால் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். அடுத்து கால்நடைகளில், எந்த கால்நடையாக இருக்கலாம், கால்நடைகளில் புரூசெல்லோசிஸ் அப்படிங்கிற நோய் உருவாக காரணமான ஒரு பாக்டீரியா புரூசெல்லா அபோட்ஸ், புரூசெல்லா அபோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா கால்நடைகளில் புரூசெல்லோசிஸ் உருவாக காரணமான பாக்டீரியாவாகும். கால்நடைகளில் எலும்புருக்கி நோய், நம்மளுக்கு காசநோய் வர்ற மாதிரி அவங்களுக்கு கால்நடைகளுக்கு வரக்கூடிய எலும்புருக்கி நோய், அதுக்கு காரணமான பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் போவைசஸ், மைக்கோபாக்டீரியம் போவைஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் கால்நடைகளில் எலும்புரிக்கு நோய். கால்நடைகள் கருங்கால் நோய் அப்படிங்கிற நோய் உருவாக காரணமான பாக்டீரியா கிளாஸ்டீரியம் சான்வி, கிளாஸ்டீரியம் சான்வி. இது எல்லாமே கால்நடை பாக்டீரியங்களால் விலங்குகளுக்கு உண்டாகும் நோய்கள். அடுத்து மனிதனுக்கு உண்டாகும் நோய், பாக்டீரியங்களால் மனிதனுக்கு உண்டாகும் நோய், மனிதனுக்கு நேராக ஒரு 10 நோய் வந்து பேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோய்கள் வந்து வர காரணமான பாக்டீரியா பேரில் இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க. காலராக்கு வந்து விக்ப்ரியோ காலரே எல்லாருக்கும் தெரியும், டைஃபாய்டு சாலமனெல்லா டைஃபி தெரியும். மனிதர்களில் எலும்புரிக்கு நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அடுத்து தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, லெப்ரோசிஸ் அப்படிங்கிறது வந்து தொழுநோயுடைய பேர், அப்போ மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. நிமோனியாவுக்கு வந்து டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. ஃப்ளேக் நோய், அதுக்கு எர்சினியா பெஸ்டிஸ்ங்கிறது வந்து ஃப்ளேக் நோய்க்கு உரியது. டித்திரியா தொண்டை அடைப்பான், ஏற்கனவே விலங்குகளில் என்ன கொடுத்துருக்கோம், ஆந்த்ராக்ஸ் வந்து அடைப்பான் படிச்சிருக்கோம்.
நம்ம மனிதர்களில் டிப்தீரியாங்கிறது வந்து தொண்டை அடைப்பான். கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே, கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. டெட்டானஸ், அதுக்கு ப்ராக்கெட்டில் இசிப்பு வலிப்பு நோய், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ்டீரியம் டெட்டானி. அடுத்து உணவு நஞ்சாதல் ஃபுட் பாய்சனிங், கிளாஸ்டீரியம் பொட்டிலினம். கிளாஸ்டீரியம் பொட்டிலினம், உணவு நஞ்சாததுக்கு கிளாஸ்டீரியம் பொட்டிலினம். அடுத்து மேக நோய்க்கு என்ன பாக்டீரியா கொடுத்துருக்காங்க, ட்ரிபினுமா பாலிடம், ட்ரிபினுமா பாலிடம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பாக்டீரியங்களால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள், பாக்டீரியங்களால் விலங்குகளுக்கு உண்டாகும் நோய்கள், பாக்டீரியங்களால் தாவரங்களுக்கு உண்டாகும் நோய்கள் பார்த்துருக்கோம். அந்த நோயுடைய பெயர் என்ன, எந்த தாவரம், எந்த விலங்கில், எந்த மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி பார்த்துருக்கோம், நோய்க்கு காரணமான பாக்டீரியங்களை பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க பாக்டீரியம் சம்மந்தமான ஒரு தொகுப்பு. அடுத்து வைரஸ் சம்மந்தமான ஒரு தொகுப்பு இருக்கும், அதில் வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்க்கணும். ஸோ இந்த நோய்கள் பற்றி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ் சிலபஸில் நோய் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது தனி பாட ஒரு பிரிவாக இருக்குது சயின்ஸில். கண்டிப்பாக நோய்கள் ஊட்டச்சத்து தொடர்பான கேள்விகள் மிக மிக முக்கியம், இது நல்லா படிச்சுக்கோங்க, தேர்வுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அதனால் குறிப்பெடுத்து தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நன்றி, கண்டிப்பாக தேர்வுக்கு பயனாக இருக்கும் என்று கூறி அடுத்த இதே மாதிரியான தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்.